வணக்கம் நேர்களே தொலைப்பாலம் நிகழ்ச்சியின் மூலமாக என் அன்பார்ந்த நேர்களை உங்களை சந்திப்பதை பெருமையாக எண்ணுகின்றேன் நேர்களே புதுவை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கின்ற தொலைப்பாளம் என்பது ஒரு அறிவார்ந்த நிகழ்ச்சியாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு தயக்கத்தை நீக்கி ஒரு துணிவான மனித சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்ற அடிப்படையில்தான் அன்றாடம் புதுவை தொலைக்காட்சி நிலையம் கொரோனா வைரஸ் தாக்கம் அது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பழகிக்கொண்டே கொண்டே வருகிறது இந்த நிலையில் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக இரண்டு அறிஞர் பெறும் மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒருவர் புதுச்சேரியினுடைய அடையாளமாக கருதப்படுகின்ற ஒரு பெருமையோடு கம்பீரமாக பார்க்கப்படுகின்ற மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் ராகேஷ் அகர்வால் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் மற்றும் ஒரு சிறப்பழைப்பாளராக அதே புகழ்மிக்க ஜிப்மர் மருத்துவமனைகள் அவசர மருத்துவ பிரிவு துறை தலைவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மருத்துவர் விவேகானந்தம் அவர்கள் மற்றும் அழைப்பாளராக இங்கே வந்திருக்கின்றார்கள் வணக்கம் நேர்களே கொரோனா வைரஸ் குறித்து அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி தொடங்கி இன்றைய நொடி வரை மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக அதை நாம் சற்று உயர்ந்து ஒரு பயத்தோடு பார்க்கும் நிலையில் இன்றைய சமூக கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டே வருகின்றோம் ஆனால் இன்றைய நிலையில் மக்கள் மத்தியில் அது குறித்து பேசுவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு அறிவார்ந்த செய்திகளை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் ஜிப்மரை சேர்ந்த இரண்டு அறிதல் பெருமக்கள் என்னை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களின் கடைசி புகலிடம் என்றென்றும் வரலாற்று நிலைத்திட்ட புகழ்வாய்ந்த இடம் ஜிப்மர் மருத்துவமனை அந்த புகழ்பெற்ற மருத்துவமனை சார்பாக வந்திருக்கின்ற இரண்டு பெருமக்களை வணங்கி இனி இன்றைய தொலைப்பாலம் நல நிகழ்ச்சி உங்களுக்காக இன்றைக்கு எது குறித்து நான் பேச இருக்கின்றோம் என்றால் கொரோனா வைரஸ் நோய் தொற்று குறித்தும் அதோடு இரண்டாவது அலை என்று மக்களால் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த இரண்டாவது அலையில் கொரோனா வைரஸ் என்பது ஒரு மாற்றம் பெற்று அதனுடைய தீவிரத்தன்மை என்பது மக்களை மிக மிக அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அதனால் ஒரு மாற்ற கொரோனா அதனுடைய கடினங்கள் அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் குறித்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களை வணங்கி நேர்களே இன்றைய தொலைப்பாலம் நலவாழ்வு உங்களுக்காக

COVID is caused by a virus. When we look at any infection, the infection has to come from somewhere. Some viruses or some disease causing organisms are present in the environment, they are present in the earth, they are present in soil, and from there they come. There are others that come from animals, like rabies, but there are others which can come only from humans. This infection that we are dealing with can come only from humans. So, basically, two humans have to come very close to each other, and that is how infection transmits from one to another. The virus comes out in the secretions coming out of the mouth and nose, and when those reach another person, the infection occurs. So, what has been happening is last year we were taking a lot of precautions, but now in the last few months, those precautions have reduced. People have stopped using masks. People have stopped maintaining a distance. People are not using those precautions. We have started having birthday parties. We have started having marriages. We have started having beach parties. People are traveling around the country from one place to another. We had large rallies. We had large gatherings for any reason. See, even now we are sitting together, but we are using a mask. That reduces the risk, but if the same thing we do, and if one of us is infected, there will be disease, and that is what has happened in the last one year, in the last few months. Also, there has been some change in the virus; the viral variants have developed or mutants, whatever you call it, and those are much more infectious. Earlier, if I was in a room with ten people, the if I had infection, I could possibly infect only one or two. Now, the virus has changed. ஸோ கேன் இஃப் ஐ விசிட் டென் பீப்பிள் சிட் ஃப்ரம் மி இட் வில் கோ டு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பீபிள் அண்ட் தட் இஸ் த அதர் ரீசன் வை திஸ் ஹெஸ் ஹேப்பன் நேர்களே நம்முடைய ஜிப்மர் பேராசிரியர் இயக்குனர் அவர்கள் சமூகம் சார்ந்த சில கருத்துக்களை வைத்திருக்கின்றார் அவர் மக்கள் மத்தியில் ஆங்கிலத்தில் பதிவிட்ட கருத்துக்கள் அதனுடைய தமிழ் ஆக்கத்தை நம்முடைய பேராசிரியர் பிறந்தகையாளர் மருத்துவ விவேகானந்தன் அவர்கள் எளிய தமிழில் மக்களை உங்களுக்காக வழங்க கேட்கலாம் சார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ இரண்டாவது வந்ததுக்கான காரணம் ஏன் வந்தது அப்படிங்கிற பார்க்கும்போது கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் அது ஒரு கிருமி இப்போ ஒரு சில கிருமிகள் வந்து நீர் மூலமாக பரவலாம் அல்லது சாயிலில் இருக்கலாம் அது நிலத்தில் இருக்கலாம் மண்ணில் இருக்கலாம் ஒரு சில கிருமிகள் வந்து உணவு மூலமாக பரவும் இப்போ டைஃபாய்டுங்கிறது உணவு மூலமாக பரவும் சில இது வந்து கொசு கடிக்கிறதுனால வரலாம் லைக் மலேரியா ஆனால் இந்த வைரஸ் வந்து ஒரு சுவாச பாதையை தாக்கக்கூடிய வைரஸ் இது ஒரு மனித சில வியாதிகள் வந்து அனிமல்ஸ்லேருந்து வரலாம் அப்போ தான் நாய் கடிச்சா வரும் பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் நெருங்கி வந்தால் மட்டுமே வர முடியும் அப்படிங்கும்போது காரணமே ரெண்டு மனிதர்கள் நெருங்கும் போது ஒருத்தருடைய அதாவது வாயில் இருக்கிற மூக்கில் இருக்கக்கூடிய திரவங்கள் அதோட திரவ துளிகள் தெரிக்கும் போது பேசும்போதோ இருமும் போதோ தும்மும் போதோ அந்த திரவ துளிகள் போது ஒரு பரவ வாய்ப்பு அப்ப நெருங்கி வந்தா வாய்ப்பு அதிகம் அதே நேரத்தில் ஒரு முக கவசம் அணிவதனால அதை பெருமளவு தடுக்க முடியுது ஆக நிறைய பேர் கூடும்போது போது வாய்ப்பு அதிகமாகுது இப்ப இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா உருமாற்றம் அடையிறது வைரஸ்க்கு ஒரு இயல்பான செயல் எல்லா வைரஸுகளும் மாறிக்கிட்டு தான் இருக்கு நம்ம வருஷ வருஷம் வரக்கூடிய இன்ஃபுளுன்சா வைரஸும் வருஷ வருஷம் மாறுது இந்த வைரஸும் மாறிக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு என்ன வித்தியாசம்னா இப்ப இந்த புதுசா வந்த மாற்றம் அடைந்த வைரஸ் மாரிய வைரஸ்கள் வந்து கொஞ்சம் பரவக்கூடிய தன்மை அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப ஏற்கனவே இருந்த போது இருந்த பாதுகாப்பை விட நம்ம இன்னும் அதிக பாதுகாப்பு முறைகளை கடுமையான பாதுகாப்பு முறைகள் தற்காப்பு முறைகளை எடுத்துக்க வேண்டியிருக்கு முக்கியமான செய்தி ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா முகக்கவசம் தே தேவையில்லாம கூட கூடாது விலகி இருக்கணும் இந்த இரண்டாவது விலையே அப்படி ஏற்படுதுன்னு சொன்னாங்கன்னா இந்த வைரஸ் மாறுறதுங்கிறது ஒண்ணு நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறி போச்சு தேவையில்லாத நிறைய கூட்டங்கள் பர்த்டே பார்ட்டி பீச்சில் பார்ட்டி பெரிய பெரிய கல்யாணங்கள் பெரிய பெரிய பர்த்டே நிறைய கூட்டங்கள் நிறைய பல காரணங்களுக்காக கூட்டங்கள் கூடுறது நடந்திருக்குது ஒரு இயக்கங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படி பலவிதமான காரணங்களுக்காக கூட்டங்கள் நடந்திருக்கு இப்போ இந்த கூட்டங்கள்னால மக்கள் நெரிசல் அதிகமாகிடுச்சு இப்போ மக்கள் நெரிசல் மாஸ்க் இல்லை போன தடவை வந்து கொரோனா பற்றி ஒரு பயம் இருந்தது புது வியாதியாக இருந்ததுனால அந்த முதல் வேவை வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டதுனால என்னதான் சொன்னாலும் மக்களுக்கு வந்து அதான் போன தடவை பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டான் அந்த 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 அதுதான் ஒரு முக்கியமாக எல்லா லெவல்லையும் எல்லா லெவல்லையுமே ஒரு டயர்ட்னஸ் ஃபெட்டிக் ஸோ ஒரு ஒரு அலட்சியமும் ஒரு கலைப்பு போன தடவை போராடினது கலை அலட்சியமும் கலைப்பும் தான் காரணம் நன்றிங்க சார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் சார்பாக நம்முடைய ஜிப்மர் இயக்குனர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் ராகேஷ் அவர் அகர்வால் அவர்களுக்கும் நம்முடைய டாக்டர் விவேகந்த் நன்றி தெரிவித்துக்கள் ஆசைப்படுகின்றேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமூக பொறுப்பு என்பது தேவைப்படுகிறது அதுதான் சொல்கிறாங்க ஓராண்டு காலமாக நான் போராடி கொண்டிருந்தாலும் மக்களுக்கு கொரோனா இல்லாத ஒரு இந்தியா உருவாக்க வேண்டும் என்ற லட்சிய வெறி இருக்க வேண்டுமே தவிர அது அலட்சியமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் பேரஸ் விவேகந்த் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய ஜிப்மர் இயக்குனர் அவர்கள் நேஷ்னல் எக்ஸ்பர்ட் குரூப் ஃபார் வேக்சினேஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உயர்தர தடுப்பு குழுவினுடைய சிறப்பு உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவங்க வந்து ஏஸ் மெம்பர் நேஷனல் எக்ஸ்பர்ட் குரூப் ஃபார் வேக்சினேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நோயினுடைய தீவிரம் என்பது சாமானிய மக்களுக்கோ மெத்தப்படுத்த மருத்துவர்களுக்கு தெரிவதை விட கூடுதலாக நுணுக்கமான அறிவாற்றல் அறிவு திறன் என்பது இயல்பாக இருக்கிறது அதனால் அவருக்கு நன்றியை தெரிவித்து ஏனென்றால் அவங்க பயங்கர பிஸியாக இருந்தாலும் மக்களுக்கு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முனைப்போடு சமூக அக்கறையோடு இங்கே வந்திருக்கின்றார் நேரிகளை உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக டாக்டர் விவேகானந்தோருக்கு ஒரு சிறிய கேள்வி அதாவதுங்க இப்போ ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கிட்ட பொழுது கொரோனாவுக்கின்ற சில அறிகுறிகளை நம்ம பார்த்து நம்ம அதாவது ஜுரம் சொன்னீங்க தலைவலி சில அறிகுறிகள் சொல்லப்பட்டன இப்போ செகண்ட் வேவ் இரண்டாவது அலை என்பது அந்த கொரோனா உருமாற்றம் பெற்று தீவிரமாக தாக்க தொடங்கி இருக்கிறதா அதனுடைய நிகழ்கால அறிகுறிகள் எவை அறிகுறிகளை பற்றி நம்ம கம்பேர் பண்ணோம்னா பெரிய மாற்றங்கள் இல்லை அதே ஜோரம் ஒரு உடல் பலகீனம் தளர்ச்சி வலி

நம்மளேருந்து மற்றவங்கள்ட்ட எப்படி போகாமல் இருக்கிறதுங்கிறத ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ பெரிய விதமான மாற்றங்கள் இல்லை அறிகுறிகள் அதே மாதிரி தான் இருக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் போன தடவை வந்து வயதானவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க இந்த தடவை வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுவது போல ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் போன தடவை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு லட்சம் பேருக்கு தான் பாதிச்சது ஒரு நாள் பீக் நம்மளுடைய முதல் வேவுடைய உச்சம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் இப்போ நம்ம வந்து நாலு லட்சம் பேர் ஒரு நா ஒவ்வொரு நாளும் நாலு லட்சம் பேருக்கு இந்த நோய் புதிதாக உருவாகுகிறது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாலு லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா உருவாகுது நேற்று நாலு லட்சம் பேருக்கு முந்தா நாள் நாலு லட்சம் பேருக்கு அப்போ அந்த வேகத்தில் பரவும் போது எல்லா வயசுலேயுமே பாதிக்கப்பட்டவங்களுடைய இன்னைக்கே போன தடவை விட நாலுலேருந்து அஞ்சு மடங்கு அப்போ இளைஞர்களும் அதிகளவில் வர்றாங்க வயசானவங்களும் அதிகளை வர்றாங்க இது வந்து மற்ற போன தடவை விட இளைஞர்களை அதிகமாக பாதிக்குதா இன்னும் கடுமையான நோய் இருக்காங்கிறதுக்கான உறுதியான எந்த ஆதாரமும் இல்லை ஒரே இது பரவு தன்மை ஒரு சில உருமாறிய வைரஸ்கள் வந்து வேகமாக பரவுதுங்கிறது உறுதி பண்ணிருக்கிறாங்க பழைய வைரஸை விட ஒரு எழுபது பர்சன்ட் முன்னாடி வைரஸ் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு போச்சுன்னா இப்போ ரெண்டுல இருந்து மூன்று பேர் நாலு பேருக்கு போதும் பரவும் தன்மை அதிகமாக இருக்கிறதுங்கிறது உண்மை நோய் தாக்கத்தினுடைய கடுமையோ நோய் தாக்கத்தினுடைய விளைவுகள் அதோட அறிகுறிகளோ பெரியதாக மாறினதான ஒன்றும் இல்லை சிறு மாற்றங்கள் இருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு பிரபலமான இன்ஸ்டிடியூட்டினுடைய மருத்துவராக இருக்க டைரக்டரும் அருகில் இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறீங்க ஏன்னால் எங்கே பார்த்தாலும் ஐயோ ரெண்டாவது ஒரு மாதிரிய கொரோனா ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாக்கிவிடுமா என்ற மக்கள் இயல்பாகவே அச்சத்திலையும் சோகத்திலையும் விரக்திலையும் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா மாற்றம் பெற்றாலும் கூட பெரிய ஒரு வீரத்தன்மை என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது அதற்கான எந்த ஆதாரமும் ஆதாரமும் இல்லை என்பது மக்களுக்கு நடந்து வருகின்றன இதுவரைக்கும் வந்து அந்த பரவும் தன்மை அதிகமா இருக்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க ஆராய்ச்சி மூலமா ஆனா நோய் கடுமை தீவிரத்தன்மை அதிகமானதா எந்த விதமான அறிகுறி ஆராய்ச்சிகள் முடிவும் இல்ல தொடர்ந்து செய்யறாங்க நன்றி அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் வந்தா நிச்சயமா சொல்லுவோம் இது என்னன்னா யூகத்தின் பெயர்லயும் இப்ப வந்து என்ன சொல்றது

ஜிப்மர் டைரக்டர் இருக்கிறாங்க கேளுங்க ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க எஸ் சார் ப்ளீஸ் சார் பேசுங்க சார் சார் எல்லாரும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ என் ஒய்ஃபுக்கு தள்ளி போயிருக்கு அவங்க மாசம் மாதம் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்கு ஊசி போட்டு சேஃபா சார் தடுப்பூசி பிரெக்னன்சி அதாவது பிரெக்னன்சி வேக்சினேஷன் இந்திய அரசின் So, uh, if we look தி the தட் ஆர் are available, தே they be இன் in the vaccines have not yet been tested in pregnant women and therefore it is difficult to say that they are safe in pregnant women what has been done in some countries and who also says that we can explain to the pregnant woman that the vaccine could have some effects bad effects which we do not know about and if you still want to take you can go ahead and take but the decision in india till now is that we have decided not to give it to pregnant women. the decision will be reviewed from time to time, and it may change over time. but as of now, uh, the, in india, the government has decided not to give it to pregnant women. but as data from people, women in other countries who take become available, the decision may change over time. தேங்க்யூ தமிழாக்கத்தை டாக்டர் சொல்லுங்க சார் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது ஒரு சில நாடுகளில் வந்து அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இது வரைக்கும் நம்ம கர்ப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்படலை இந்த வய இந்த வேக்சின் சைடு எஃபெக்ட் இருக்கலாம் இல்லை இருக்காதுன்னு தெரியாது பலன் இருக்குது பலன் உண்டு சைடு எஃபெக்ட் இருக்குமாங்கிறத பற்றி உறுதியான தகவல் இல்லை நீங்கள் விரும்பினா போட்டுக்கலான்னு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில நாடுகளில் அந்த நாடுகளில் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது உலக சுகாதார நிறுவனமும் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து இப்போதைய நிலைமையில் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு அதை பற்றி போதுன்னு தகவல் இல்லை அதனால அதாவது பாதிப்பு இருக்குமான்னு இருக்குன்னு இல்லை இருக்கு இல்லைங்கிறத பற்றி தகவல் இல்லை அறியாத ஒன்றை வந்து இப்போதைக்கு செய்ய விரும்பலை ஆனால் இது வந்து தொடர்ந்து வரக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகளின் பேரில் இந்த முடிவை மாறலாம் இது தொடர்ந்து அதை அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க கவனிச்சுக்கிட்டு வர்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கொடுக்கறதில்ல சேஃப்டி ஓகே அப்படிங்கிற எண்ணம் தோன்றினால் அரசு வந்து தன்னுடைய முடிவை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த கணத்தில் முடிவு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போட வேண்டாம்ங்கிறது தான் இந்திய அரசின் நிலைப்பாடு அதுபடி தான் நம்ம செய்யணும் நன்றி மிக ஒரு பொருத்தமான ஒரு அறிவார்ந்த பதிலை கொடுத்துருக்குறாங்க நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழக பகுதி வெளிநாட்டு நேர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வீடுகள் என்னவென்றால் இது நிச்சயமாக மிக மிக ஒரு ஒரு பயனுள்ள கிடத்திற்கு அறிய ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்தியாவின் மிக சிறந்த அடையாளங்களில் தலை சிறந்த அடையாளம் என்னவென்றால் எதுவென்றால் ஜிப்மர் மருத்துவமனை என்பதாகும் நீங்கள் இப்போ ஜிப்மருடைய இயக்குனர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒரு பிரபலமான பேராசிரியர் டாக்டர் விவேகானந்தம் அவர்கள் வந்திருக்கின்றாங்க டாக்டர் விவேகானந்த் அவர்கள் அவசர கால சிகிச்சை பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆனால் நிறைய கேசஸ்லாம் அவங்க பார்த்துருக்கிறாங்க அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நண்பர்கள் நேயர்கள் யாரா இருந்தீங்கன்னா உங்க உறவுக்காரருக்கு தகவல் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு வேண்டுகோள் வைக்க வேண்டும் மிக குறிப்பாக சந்தேகங்கள் எவையான இருந்ததுனா நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் காலை முதல் மாலை வரை மக்கள் யார் எங்கு எவரை சந்தித்தாலும் எது குறித்து பேசுகின்றார்கள் என்றால் கொரோனா குறித்தான் பேசுகிறாங்க ஐயோ அப்பா கொரோனா பாத்தியா அதை பார்த்தி எதை பார்த்தியான்று அப்படி பேசுவதை தவிர்த்து விட்டு அறிவார்ந்த செய்திகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இரண்டு சிறப்பு விருந்தினர்களை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் புதுவை தொலைக்காட்சி தொலைக்காட்சித்துடைய அடிப்படை நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மகிழ்ச்சிக்குள் செலவேறுகின்றோம் இது பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய ஜிப்பர் இயக்குநர் அவர்கள் மத்திய அரசு அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கன்சிஸ் இருக்கு இல்லைங்களா டபிள்யூஹெச்ஓ அதனுடைய ஸ்ட்ரேட்டிக் அட்வைஸ்தரி குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்டுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க பெட் இஸ் அன் அதாரிட்டிட்டி ஆஃப் டபுள்யூஹ் ஓ ஆன்சின் ஆன் வேக்சின் ஆன் வேக்சி இல்லையா ஆமாம் ஆனால் தடுப்பூசியினுடைய அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது மட்டுமல்லாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளோடு மீண்டும் பேசலாம் அடுத்ததாக நம்முடைய கேள்வியை வந்து எப்பர் இயக்குநர் வைக்க ஆசைப்பட வேண்டும் டாக்டர் ப்ரொஃபஸர் வாட் ஆர் த கோவிட் வேரியன்ட்ஸ் வாட் இஸ் தர் இம்பார்ட்டன்ஸ் ஸோ கோவிட் இஸ் எ வைரஸ் இன்சைட் இட் இட் ஹேஸ் அ நியூக்ளிக் ஆசிட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த வைரஸ் எஸ் நோ லெட்டஸ்ட் திங்க் ஆஃப் அ போயம் ஓகே ஆர் அ ஸ்டோரி இஃப் ஐ ரைட் இட் ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் And give it to a child and say you make 50 copies of it. Maybe he'll make 49 copies accurate and in one he makes a small error. That is natural, that happens. Then I give those 50 copies to 50 children and ask each of them to make 50 copies. The one who gets a story with a spelling error will now make copies which are errors. Now, some of these, so this is exactly what happens when virus multiplies inside a person's body. When one is copied into many, many into many, then at some stage an error is introduced. It is very common. But some of those errors don't make a difference. The word that comes is the same meaning. But in some others, there can be an error, and that becomes some of these errors will be detected, and that virus cannot multiply, so they will be thrown off. But some errors can go undetected. And that is what is known as a variant. Mm. Many of these variants or mutants are not important, but if the poem meaning is changed in such a manner that this is offensive to people, then it starts becoming a difficult area, right? So what happens is sometimes virus changes so that now it causes more serious disease. It becomes much more infectious so that from one person instead of getting transmitted to two or three, it gets transmitted to eight or nine, or it cannot respond to the vaccine that variant becomes important so variant is a natural phenomenon it happens but sometimes when it becomes more dangerous that is when we become concerned that is what a variant is இஸ் ஒரு நல்ல கருத்தை வைத்திருக்கின்றார் ஜிப்மர் இயக்குநர்கள் அதனுடைய தமிழ் ஆக்கத்தை ப்ரொஃபஸர் விவேகானந்த சொல்வதற்கு முன்பாக ஒரு அழைப்பாளர் காத்திருக்கிறாங்க அவரோடு பேசலாம் வணக்கம் தலைப்பாளம் நலவாழ்வு நிகழ்ச்சி யார் பேசுகிறீங்க

சென்ற மாச மாத மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போட்டா ஒரு மாசம் முடிஞ்சிச்சு அவங்க ஒன்னாம் தேதி மே தேதி வர சொன்னாங்க சரிங்க சார் அது இந்த தேர்தல் டைமா இதா இருந்துச்சுனால நான் போக முடியல என்னால போக முடியல ஆனா அந்த போட்டு ஏழு நாள் எனக்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் அது சோர்வா இருந்துச்சு எந்த வேலையும் செய்ய முடியல என்னால உடம்பு ஒன்னும் பண்ண முடியாம இருந்துச்சு சார் சொல்லுங்க ஐயா

ஒரு லேசான அசதி இருக்கு பொதுவா வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இருக்கும் நானும் சுறுசுறுப்பு நான் வரேன் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்

ஏன்னா கொரோனா வியாதி கூட உடம்புல உள்ளே போயிட்டு வெளியில் தெரிகிறதுக்கு அஞ்சாறு நாள் ஆகும் அந்த டைமில் சில பேர் ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஜுரம் தான் இந்த தடுப்பூசி நாளாக இல்லாமல் வேறு காரணமான ஜுரமாகவும் இருக்கலாம் அதையும் நம்ம பார்த்துக்கணும் தடுப்பூசி ஏற்படக்கூடிய ஜுரம் நாங்கள் இப்போ எங்களுடைய நிறுவனத்திலேயே ஒரு ஆறாயிரம் பேருக்கு போட்டிருக்கோம் அதாவது ஜிக்மர் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஆறாயிரம் பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ச ஒரு ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டும் மூணு நாள் நாலு நாள் ஜூரம் இருந்தது பெரும்பாலானவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை அது கூட இல்லை அதனால் இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை பொதுவாக ரெண்டாவது டோஸ் ஒரு மாதம் கழித்து நம்ம போட்டுக்கும் போது இப்போ அரசாங்கம் வந்து எட்டு வாரம் கழித்து போட்டுக்க சொல்கிறாங்க அந்த கோவிஷீல்டாக இருந்தால் கோவேக்சினாக இருந்தால் நாலு வாரம் கேப்பு அந்த ரெண்டாவது தடவையான ஊசி போட்டுக்கும் போது முதல் தடவை ஏற்பட்ட அந்த வலியோ ஜுரத்தை விட ரெண்டாவது தடவை கம்மியாக தான் ஏற்படுது அதனால் முதல் தடவை உங்களுக்கு அசதி வந்ததுனால ரெண்டாவது தடவை வரணுங்கிற அவசியம் இல்லை பெரும்பாலும் வர்றதில்லை அதனால் ரெண்டாவது நம்ம வந்து என்னென்னா இந்த தடுப்பூசியின் பலன் வந்து கொரோனா அப்படிங்கிற வியாதியை தடுக்குது அது வந்து சில நேரம் ஆபத்தா போகுது ஆஸ்பத்திரியில் சேர வேண்டி வருது ஐசியூவில் போக வேண்டி வருது உயிர் ஆபத்தாக முடியுது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கடுமையான வியாதியை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு நாள் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுங்கிறத வந்து நம்ம அதாவது அதனுடைய பலன் ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் பலன் பலன் என்ன சிரமம் என்ன அப்போ இந்த சிரமத்துக்கு இந்த பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அவர் சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிகழ்ச்சிகளில் தடுப்பூசி போட்டதுனால அவர் ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்காருங்கிறது பெருமையான விஷயம் அவர் முன் வந்து போட்டுக்கிட்ட ராஜகோபால் அவர்களை திருக்குவளை ராஜகோபாலை நான் பாராட்டுறேன் முக்கியமாக என்ன சொல்றேன்னா தைரியமா போய் ரெண்டாவது போட்டுக்கங்க நன்றிங்க பேராசிரியர் நன்றியை திருத்துக்கள் ஆசைப்படுறேன் அவங்க ஒரு அழகான கருத்தை வச்சிருக்கிறாங்க இதுவரை நான் கேள்விப்படாத கருத்தை பாராட்டு தெரிவிக்கிறேன் எதுக்காக பாராட்டு பின்னால சொல்றேன் இப்போ ஒரு அழைப்பாளம் இருக்கிறாங்க வணக்கம் தொலைப்பாலம் நலவழ நிகழ்ச்சி வணக்கம் தொலைப்பாலம் வணக்கம் சார் வணக்கம் மகிழ்ச்சி ஐயா எனக்கு ஒரு கேள்வி சார் அதாவது பேஷண்ட் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜிப்மர் போலாம் ஜிஹெச் போகலாம் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து ஜிப்மர் போறதுக்கு வந்து என்ன கேட்டகிரி வச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கொஞ்சம் சிக்கா இருக்கிறாரு அவர் ஜிப்மர் பண்ணா பண்ணுன்னா நடப்பாரு அவங்க வந்து கிப்பர் போன விருப்பப்பட்டாங்கன்னா வர்றதுக்கு என்ன ப்ரொசீஜரு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதா நான் எஸ் ஆசைப்படுறேன் காத்துருங்க சார் பேராசு விவேகானந்தம் பதில் கொடுப்பாங்க அதாவது இப்போ வந்து இந்த நோய் கண்டறிதல் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அந்த வந்து பல மருத்துவமனையில் சோதனைகள் செய்யப்படுது அப்போ எங்கெங்க நோய் கண்டுக்கப்படுறீங்களோ அதுக்குள்ள அருகாமையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அரசாங்கம் அனுப்புகிறாங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இடம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த சமயத்தில் இருக்கைகள் படுக்கை காலியாகவும் இருக்கணும் இப்போ என்னென்னு பார்த்தா இப்போ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இடம் காலியாக படுக்கை காலியாக இருந்தால் அட்மிஷன் பண்ணிக்குவோம் பொதுவாக ஆனால் இப்போ என்னென்னா பெரும்பாலானோ நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாகிறது புதுச்சேரி தவிர பிற மாநிலங்களில் வரக்கூடியவங்களும் வர்றாங்க நம்மளுடைய கொரோனா நோயாளிகளை பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி இப்போ இந்த அருகாமையில் விழுப்புரம் திண்டிவனம் அங்கேருந்து வராங்க பெரும்பாலும் வந்து அவங்க வந்து கொரோனான்னு தெரியாமல் வருவாங்க வேறு வியாதிகளுக்கு வராங்க நம்ம க எடுக்கும் எடுக்கும்போது அது கொரோனாவாக தெரிய வருது இப்போ இப்படி நிறைய பேர் இப்போ சில பேர் வந்து அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு மூச்சு வாங்கவும் வருவாங்க கொரோனா இருக்கும் அவங்களுக்கு சுகர் இருக்கும் கண்ட்ரோல் இருக்காது இங்கே பார்த்தா எமர்ஜென்சிக்கு வருவா பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய எமர்ஜென்சிக்கு வர வேறு காரணங்களுக்காக வருவாங்க கொரோனான்னு தெரியாமல் அல்லது அவங்களுக்கு வேறு வியாதி தான் இருக்கும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் பக்கவாதமாக இருக்கலாம் பல காம்ப்ளிகேட்டட் வியாதி வருவாங்க அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது கொரோனாவும் கூட இருக்கும் அப்போ இந்த மாதிரியான இப் வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை கேன்சர் இருக்கும் கொரோனா இருக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்கும் கொரோனா இருக்கும் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு வந்து நம்ம இங்கே தான் பார்க்க முடியுங்கிறனால இங்கே வைக்கிறோம் வெறும் கொரோனா கூட பிரச்சனைகள் இல்லை நார்மலாக இருக்காங்க இல்லை கொஞ்சம் தான் ஆக்சிஜன் தேவைப்படும் போது பெரும்பாலும் அதை வந்து நாங்கள் இங்கே அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ் ஏரியான்னு இருக்குது அதாவது எல்லாம் செய்ய முடியாது அதான் ஆசை தான் நல்லா ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிறவங்கள கூட அட்மிட் பண்றதுங்கிறது மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது நல்லது ஆனால் செயல் நான் அப்போ நம்மளுடைய கவனம் வந்து முடியாது ப்ரயாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக பாதி ப்ரையாரிட்டிங்கிறத விட இதை செய்யறதுக்கு ஜிப்மருக்கு வந்து அதுக்கான வசதிகள் இருக்கும்போது அது அதை செய்யறதா நல்லது இப்போ ரொம்ப எளிய லேசான பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே சேர்க்கும் போது அப்போ இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லாத போகுது அதனால அது வந்து இப்போ மாநில லெவலில் அவங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் வச்சிருக்காங்க அவங்களே அதுக்கேற்ற மாதிரி அனுப்புவாங்க இப்போ சில நேரம் பிற மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு சில ஸ்பெஷல் சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க எங்களை வந்து மருத்துவமனைகளுக்கு தெரியும் எங்களை எப்படி பண்ண பண்ணதுக்கான ஸ்பெஷல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்க அது மூலமாக எங்கள்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க நாங்கள் பட்டு இல்லைன்னா கூட ஏற்பாடு பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அருகாமையில் மருத்துவமனையில் எங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நம்பர் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட இருக்கும் கேன்சர் இருக்கும் டயாலிசிஸ் தேவைப்படுறது இந்த மாதிரி பலகாரங்களுக்கு வராங்க அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் பட் அதே நேரத்தில் எல்லா விதமான லேசான பாதிப்போ அந்த லெவல்ல வந்து நம்ம பண்ணுறது ஒரு முடியாத காரியமா இருக்குது என்னன்னா நோயாளிகளில் சில வருத்தமாக இருக்கும் எனக்கு இங்கே சேர்க்கலை அப்படி இல்ல இல்லை இடம் இல்லைன்னோ இல்லை ஏன்னா வேற இடத்துக்கு அனுப்பாங்கன்னா ஆனால் என்னன்னா ஒரு மருத்துவத்துறையுடைய முக்கிய இது வந்து எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அதாவது நம்மளுடைய இந்த இதுக்கு ஒரு சின்ன இதில் முடிக்கக்கூடிய இதை நம்ம பெரிய கொண்டு போகும்போது பெரிய இதில் செய்ய வேண்டிய இதுக்காக தவறிடும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேற உங்களுக்கு கிடைக்க அதனால அது வந்து அந்த புதுச்சேரி யூனியன் கிட்ட வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு திட்டம் இருக்குது ஓகே அவங்க அதுபடி செய்கிறாங்க அதனால நம்ம அதுபடி போகலாம் நீங்கள் சொன்னது போல ஜிப்பாரின் வந்து ஒரு பெரிய உயர்தர ஆராய்ச்சி நிறுவனம் அதனால அது கேட்டால் போல வந்து இப்ப சீரியஸா இருக்கிற பேஷண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க காமனா இருக்கிற வந்து அவங்க அது வந்து அந்த யூனியன் பிரதேசத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே அவங்க வந்து அதை செய்யறாங்க அதனால அது இயல்பா நடக்குது அதை ஒரு தெளிவான ஒரு கருத்து பதிவு பண்ணி இருக்கிறேன் பொதுவாக வந்து ஒரு கருத்து இருக்கிறது சிப்பர் போனால் ஏன்னாட்டா அங்கே நிறைய பேஷன்ஸ் நிரம்பி வெளியிறாங்க இப்போ நீங்கள் சொன்னது வந்து அந்த கருத்து வந்து

ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு வேறு ஏதாவது வியாதிகள் அப்போ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்தாலே அவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா கொரோனா தவிர இதெல்லாம் க நம்ம கவனம் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால் அந்த மாதிரி க ஒரு சிக்கலான நோய்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா வேறு இடங்களில் அதுக்கான இது சிரமமாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி இதை எங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மீடியமானதை வச்சுக்கிறாங்க இப்போ கொரோனா மட்டுமே இருக்கும்போது அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது இதுதான் செய்யணுங்கிறது அதனால் எங்கே செய்கிறோங்கிறத விட அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிதாங்கிறது தான் முக்கியம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வைத்தியம் தான் அதனால் இங்கே தான் அங்கே செஞ்சால் நம்ம நினைக்கக்கூடாது நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நன்றி டாக்டர் அதை நம்ம மனசில் எடுத்துக்க வேண்டிய ஒரு தெளிவான மக்களுக்கு பயன் தரக்கூடிய கருத்தாக இதை பார்க்குறேன் டாக்டர் அடுத்து ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிங்க இப்போ இந்த தடுப்பூசி என்று வருகின்ற பொழுது சிலர் இயல்பாகவும் என்ன பண்ணுறாங்க ஐயோ எனக்கு ஜொரம் வந்துடும் ரெண்டு நாள் பிஸ்னஸ் போடு என்றால் அச்சைப்படுறாங்க டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி தேவை என்றால் நீங்க வந்து குறுகிய கால மகிழ்ச்சி இருக்குது இல்லையா ஐயோ இந்த ஜுரத்தை தள்ளி போறதுக்காக முயற்சி பண்றீங்க இல்லையா அது நீங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு சுவரம் முக்கியமான இது நம்ம குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு போலியோவை தடுக்கிறதுக்கும் அந்த டிப்தீரியா தடுக்கிறதுக்கும் அழுவ அழுவா ஊசி போட்டு வர்றான் இந்த குழந்தை எல்லாம் வந்து குழந்தை அழுவு ஊசி போடாம இருந்தா நம்ம என்ன ஆகுறதுக்கு இல்லை இல்லை அது அங்கே நமக்கு தெரியுது குழந்தை அழுதால நம்ம ஊசியை போட்டு தான் ஆகணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு தடுப்பூசி ஆனால் நமக்குன்னு வரும்போது என் முடிவை நம்ப அதனால நம்ம பயப்படுறோம் அது முடிவு குழந்தை எடுக்கிறது இல்லை அழுதாலும் பரவாயில்ல ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் போட்டு வந்துடுறோம் ஏன்னா அம்மாவுக்கு தெரியுது அப்பாவுக்கு குழந்தைய நம்ம பாதுகாக்கிறது முக்கியம் குழந்தை அழுதாலும் குழந்தைக்கு ரெண்டு நாள் ஜுரம் வந்து நம்ம பார்த்து கஷ்டப்பட்டாலும் ஊசி போடணுங்கிறது முக்கியங்கிறது புரிஞ்சிருக்கு உயிர் பாதுகாப்பு அதே அதை வந்து நமக்குன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஐயோ நமக்கு ஊசி போட்டு நமக்கு ஒழிக்குமே யோசிக்கிறோம் அது தப்பு நன்றி தங்கா ரொம்ப அழகான கருத்து ஒரு அழைப்பில் வந்துருக்கிறாங்க வணக்கம் தொலைப்பாலம் நலவாழ் நிகழ்ச்சி ஹலோ வணக்கம் சார் ஐயோ வணக்கம் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க பெயரை சொல்லுங்க நான் வந்து பாண்டிச்சேரி கோவிந்த சாலையில இருந்து பேசுறேங்க மகிழ்ச்சி பிளைண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க சொல்லுங்க ஐயா மகிழ்ச்சிங்க சார் நாங்களே இப்போ வந்து கொரோனா விழிப்புணர் நோட்டீஸ் போட்டு இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அதாவது எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு முகக்கவசம் இல்லாம வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு நோட்டீஸே போட்டிருக்கோம் இன்னைக்கு நாங்க சரிங்க சார் அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் டோஸ் நாங்க எடுத்துக்கிட்டோம் சரிங்க செகண்ட் டோஸ் வந்து மே மாசம் டுவெண்ட்டி செவன் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப ஒரு சில இடத்துல கேள்விப்படும் பொழுது கொரோனா ஊசி போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள இறந்து போறதா ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி என்னதுக்காக அப்படி ஆகுது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பதில் சொல்ல வேண்டிய கேள்வி நான் உங்களுக்கு பதில் தர்றேன் அது இல்லாம நீங்க வந்து பார்வையற்றோர் நல சங்கத்தின் சார்பில் ஓகே சார் உங்க பேர் சொல்லுங்க கணேசன்

இஸ் ப்ரமோட்டிங் அமாங் பப்ளிக் அதாவது மற்றவங்களுக்கு பண்ணுறீங்களா பார்வையற்ற ஆ பார்வையற்றவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு பார்வையற்ற ஒரு வந்து அதான் அதான் அதாவது நல்லா யோசிப்பாருங்க பார்வையற்றவர் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் வெரி குட் தேங்க் யூ ஃபார் தி சோஷியல் சர்வீஸ் அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் கமிட்மெண்ட் நன்றி சார் ஜிப்பர் இயக்கிறோம் உங்களை பாராட்டு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய சமூக பணி வெற்றியோட வாழ்த்துக்கிறேன் என்று ஜிப்பர் இயக்கிற சொல்கிறாங்க ஏன்னா அவர் செய்கிறது வந்து எங்களுக்கு உதவி ஏன்னா ஒவ்வொரு நோயாளி உருவாக அவர் தடுத்தாருனா அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதி எங்களுக்கு அதாவது எங்களுடைய வேலையை குறைக்கிறார் எங்களுடைய எங்களுடைய பழுவை குறைப்பதற்காக மக்களுக்கு நல்ல சீராக எங்களுடைய வணக்கங்கள் வணக்கம் Renting sir, where I am going to do sir? Ah, even even keep it at the end. Yes, sir. Rental does support Some people uh, they die after uh, the vaccine, yes, uh, uh, so he is afraid. Uh, so, uh, uh, see, after three days, after three days. Ah, uh, uh, so are you saying? Sir, directly One uh, one famous uh, actor uh, also, uh, he is a comedian. Uh, he took vaccine and unfortunately next day he happened to die. So it became a, uh, so. It's a yeah. matter of chance. Uh, I am sitting in front of you. I am perfectly healthy mm. heart attack can occur at any time time, mm. it can happen when I'm going back to Jipmar uh, on the way ah. back that does not mean that Doordarshan did something wrong to me oh. okay it can even happen here on the set so some things will happen when mm -hmm. we have given vaccine to 13 14 crore people now Appa. and ah, with 14 okay. crore some things will happen on any place every mm. day in our country there are some 40,000 deaths so yeah uh, you know, when you give vaccine to so many people, some uh, events will occur. Now, remember, we travel in a car. There are car accidents, people die. But that does not mean we don't travel in the car. We travel in train, we travel by aeroplane, everything we do. So, some things will happen. Main thing is, is, there, uh, uh, is there, are the deaths more common in those who get vaccine than in those who do not get vaccine? Oh. Okay. Also, we need to see.

இப்போ சார் என்ன சொன்னால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஹார்ட் அட்டாக்ங்கிறது திடீர்னு ஏற்படக்கூடியது எப்போ வேணால் ஏற்படலாம் நான் இப்போ திரும்ப போயிட்டு இருக்கும்போது வழியில் ஏற்படலாம் இப்போ நான் தூர்தர்ஷன் வந்துட்டு கிளம்பி வழியில் போகும்போது ஆனதுனால தூர்தர்ஷனால தான் அது ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது அது இல்லாமல் நீங்கள் சில வாட்ஸ்அப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதே பேசிக்கிட்டே இருக்கணும் இறந்து போகிறத பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை அப்போ இது வந்து பை சான்ஸ் நடக்கிறது ஒரு ஒரு அதாவது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததா ஒரு பழமொழி இருக்குது காக்கா பை சான்ஸ் உட்கார்ந்துருக்கும் பணம்ல விழுந்திருக்கும் காக்கா உட்கார்ந்ததுனால பணம்பழம் விழல ஓகே காக்கா பை சான்ஸ் உட்காருது அந்த டைமில் பணம்பழம் விழுது ஸோ திஸ் இஸ் சான்ஸ் அதாவது இந்த சார் வந்து எப்படி மேல இதில் எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தேன் நோய் பரவு தன்மை கண்ட்ரோலில் அசோசியேஷன் ஒன்று இருக்கு காசேஷன் ஒன்று இருக்கு ரெண்டு செயல்கள் ஒரே சமயத்தில் நடந்தா இதனால தான் அது நடந்ததா ரெண்டும் எதேச்சியாக நடந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து எதாச்சியாக நடக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்தியாவில் ஒரு நாற்பதாயிரம் பேர் இறக்குறாங்க ஒரு நாளில் இறக்கக்கூடியவங்க தினம் அதாவது கோவிட் இல்லை கோவிட் வரத்துக்கு முன்னாடியே இப்போ ஏன்னா நூற்றி முப்பது பேர் கோடி பேர் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு கோடி பேர் இறந்து போகிறாங்க பல காரணங்கள்னால அப்போ ஒரு நாளைக்கு இறக்குறவங்களுடைய வந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் இறந்து போகிறாங்க அப்போ அந்த வேக்சின் போடும்போது அதில் சில பேர் இயற்கையாக இருந்து ஏ நீங்கள் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க முப்பது வயசில் ஹார்ட் அட்டாக் இறந்துவிட்டாரு நாற்பதில் இறந்துட்டார்னு இது கோவிடுக்கு முன்னாடி வேக்சின் முன்னாடி நடக்கலையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் ஒரு சில பேர் பை சான்ஸ் முதலின நாள் கோவிட் வேக்சின் போட்டிருப்பாங்க இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் இப்போ விவேக் வந்து ஹார்ட் அட்டாகில் இருந்தார் அவரை தவிர வேறு சில ஆக்டர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கிறாங்க வேக்சின் போடாதவங்க இது வந்து பை சான்ஸ் ஒரு 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 ரெண்டு விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தால் அதனால் இது காரணம்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறேன் இந்த இந்த கோவிஷீல்டுங்கிறது அஸ்ட்ராசெனக்கா கம்பெனி அப்போ இது வந்து உலக லெவலில் பார்க்குறாங்க அதாவது இப்போ என்னென்னா எல்லாமே ஆராய்ச்சி ஆராய்ச்சி இந்த தடுப்பூசிக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேருக்கு இந்த தடுப்பூசி போடுறாங்க இன்னொரு பத்தாயிரம் பேருக்கு தடுப்பூசி போடலை தடுப்பூசி மாதிரியே இருக்கிறது ஆனால் அதில் தடுப்பூசி இருக்காது வெறும் சலைன் இருக்கும் பேஷண்ட்டுக்கு தெரியாது தடுப்பூசி இல்லைன்னு டாக்டருக்கும் தெரியாது நம்ம என்ன கொடுக்குறோன்னு டபுள் பிளைண்ட் பத்தாயிரம் பேருக்கு தடுப்பூசி பத்தாயிரம் பேருக்கு வெறும் சலை டம்மி டாக்டருக்கே தெரியாது நான் என்ன கொடுக்குறேன் நர்ஸுக்கு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பத்தாயிரம் பேரில் எவ்வளோ பேருக்கு கொரோனா வருது அந்த பத்தாயிரம் பேரில் எவ்வளோ பேருக்கு கொரோனா வருது ஆராய்ச்சி பண்ணதில் அந்த மொத்தமாக இரநூறு பேருக்கு வந்திருக்கும் தடுப்பூசி தான் பெரும்பாலும் நூற்றம்பது கேஸ் தடுப்பூசி போட்டவங்களே இருபது கேஸ் அப்போ தொண்ணூறு பர்சன்ட் தடுத்துருச்சு தடுப்பூசி போடலன்னா இந்த பக்கம் நூற்றி ஐம்பதுனால் அந்த பக்கம் நூற்றி இப்படி தான் வந்து ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த நம்ம அஸ்ட்ராஜனக்கார கோவிஷீல்டுங்கிறது வந்து யூகே கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுது இந்த பத்தாயிரம் பேரில் வந்து எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஒரு நாலு பேருக்கு வந்துருக்கும் பை சான்ஸ் அந்த பத்தாயிரத்தில் பார்த்தா அதே மாதிரி வந்திருக்கும் கம்பேர் பண்ணிவிட்டு வேக்சின் போட்டவங்க டம்மி போட்டவங்களை கம்பேர் பண்ணும்போது வேக்சின் போட்டவங்க வந்து டம்மியை விட அதிகமாக இருந்தால் தான் சொல்ல முடியும் இந்த பத்தாயிரம் பேரில் வந்து ஒரு ஆறு மாதத்தில் பத்து பேர் இறந்துருப்பாங்க ஹார்ட் அட்டாக்கு அதில் பத்து பேர் இறந்துருப்பாங்க இந்த கம்பேரிசனில் ஏற்கனவே பண்ணிட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அதாவது ஆராய்ச்சிங்கிறது அதுதான் சயின்ஸ் நான் நினைக்கிறேன் இது வேலை செய்து போட்டுங்கன்னு இல்லை வேலை செய்யுதான்னு ப்ரூவ் பண்ணுறோம் இது சேஃப்னு நாங்கள் நினைக்கிறதில்லை சேஃபானு ஆராய்ச்சி பண்ணுறோம் அதனால் எல் இந்த வேக்சின் இந்தியாவில் மட்டும் பயன்படுத்தப்படலை இந்த கோ கோவா கோவிஷீல்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல பயன்படுத்துகிறாங்க யூரோப்பில் பயன்படுத்துகிறாங்க அங்கே வந்து வேறு விதமான ஒரு பிளட் கிளாட்டிங் ரேராக வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பிளட் கிளாட்டிங் இதுவரைக்கும் இந்தியாவில் ஏற்பட்டதா இல்லை அது வந்து அந்த ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் மாதிரி இல்லாமல் இந்த ஆர்ட்ரிக்கு பதிலாக வெயினில் அஃபெக்ட் ஆகும் ஆர்ட்ரியில் அஃபெக்ட் ஆனால் தான் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு மாரடைப்பு பக்கவாதம் அதாவது அந்த அசுத்த ரத்த குழாய்கள் ஏற்படுறது வந்து மூளையிலையோ அல்லது வந்து நுரையீரலையோ வயிற்றுலையோ ஏற்படலாம் அந்த மாதிரி நாங்கள் பெருசாக பார்க்கல இந்த வேக்சினால் ஏன்னா எங்களுடைய டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு போட்ட வேக்சினே ஆறாயிரம் பேர் இந்த மாதிரி பல நிறுவனங்களில் இந்தியாவில் போட்டிருக்கோம் யாருக்குமே இந்த காம்ப்ளிகேஷன் வரலை அதனால் இது அதாவது ஒரு ஒரு எதாச்சும் இப்போ வந்து இன்றைக்கி வேக்சின் போட்டு போகிறோம் நாலா அன்றைக்கி வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகிறார் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் வேக்சினால எப்படி ஆக்சிடென்ட் ஆகுங்கிறது அது புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இதை வந்து நம்ம குழப்போம் ரெண்டாவது வந்து சில நேரம் தலைப்புகள் வந்து இன்றைக்கி வேக்சின் போட்டு நேற்று வேக்சின் போட்டவர் இன்று இறந்தார் அவங்க தான் அதாவது அதை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து அனலைஸ் செய்து அதை கரெக்டான விதத்தில் மக்களுக்கு கொடுக்கணுமே ஒழிய அதை டைஜஸ்ட் பண்ணாமல் அனலைஸ் பண்ணாமல் மக்களுக்கு அந்த ஒரு சாதாரண செய்தியாக சொல்லும்போது மக்களுக்கு பயமும் குழப்பமும் ஏற்படுது இயற்கை இது வந்து மக்கள் மேலே தவறே இல்லை மக்களுக்கு நம்ம இந்த செய்தி அலோவ் பண்ணுறோம் அதுக்கான இப்போ இந்த செய்தி போடும்போது இது ஏன் என்ன எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு அந்த அறிஞர்களுடைய கருத்து என்ன இது வந்து இப்போ நான் ஒரு டாக்டராக இருந்தால் கூட நீங்கள் கேட்குற இந்த பரவல் நோய் பரவல் நோய் கட்டுப்பாடு பற்றி நான் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஸோ ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பர்ட் வந்து நோய் பரவல் பற்றி கமெண்ட் கொடுக்கக்கூடாது அது வேற ஃபீல்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணாத டாக்டர் வந்து ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் அதே நேரத்தில் வந்து நோய் பரவலை பற்றியோ நோயை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றியோ வேக்சினை பற்றியோ அதுக்கான எக்ஸ்பெர்ட் இருந்து நம்ம பேட்டி காணணுமே ஒழிய நாங்கள் ஒரு இந்த டாக்டர் இப்படி சொல் இந்த டாக்டர் இந்த டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது ஸோ அதாவது அந்த கருத்து கேட்பவர்கள் பேட்டி நடத்துபவர்கள் வந்து அவங்களுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த ஆராய்ச்சி பண்ணி இதை யாரை கேட்டு இதோட ஆனால் அதே நேரத்தில் வந்து உண்மையை கொண்டு வர வேண்டியது மீடியாவோட கடமை உண்மையிலேயே ஒரு ஆபத்து இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வரணும் இது வந்து ஒரு சிக்கலான செயல் இது வந்து மீடியா வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து கரெக்டான சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டிங்கிற ஸ்பெஷலைஸ்ட் ரிப்போர்ட்டிங் சயின்ஸ் ரிப்போர்ட்டிங் இஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்கில் அதனால் என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து எல்லா மீடியாவும் சயின்ஸ் ரிப்போர்ட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணி இதை கொஞ்சம் நீங்கள் இன்னும் நல்லா செஞ்சால் மக்களுக்கு வந்து உண்மையாக சொல்கிற அதே நேரத்தில் பயத்தை ஏற்படுத்தாமல் செய்யணும் உண்மையினால் பயம் வரலாம் வதந்திகள்னால பயம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னா ஒரு நீண்ட விளக்கத்தை அதுல உங்களுடைய நியாயமான கோபத்தை நான் பார்க்கிறேன் மருத்துவராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படை கடமை அதாவது உங்கள் வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு கள பணியாளர்கள் ஏன்னா விமர்சனங்கள் ஆயிரம் வரலாம் ஆனால் ஒரு பேஷண்ட்டு உங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க தான் கடவுள் மாதிரி இருந்துச்சிங்களா அதனால

அதீத மரியாதையோ அது உங்க விருப்பம் அதை நாங்க எதிர்பார்க்கல நான் என்ன சொல்றேன்னா அதே நேரத்துல அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்கள்ட்ட ஒரு புரிதலை ஏற்படுத்தி குறைகளை சொல்லணும் குறை குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லாம எந்த ஒரு ஒரு அமைப்பும் முன்னேறாது அதே நேரத்துல குறைகள் இருக்கிற அளவுக்கு நிறைகளையும் நம்ம புரிஞ்சு குறைகளை வந்து ஏன் எதுக்குன்னு ஒரு புரிஞ்சு அதுக்கு அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளா இருக்கணுமே ஒழிய குறை கண்டுபிடிப்பதாக இருக்கக்கூடாது அதாவது டாக்டருடைய

இந்த காலகட்டத்தில் போயிட்டு பயந்து கொள்வது என்பது ஒரே ஒரு பாயிண்ட் இந்த தடுப்பூசிங்கிறது நவம்பர் பட் இட் வாஸ் அப்ரூவ்டு ஒன்லி மார்ச் ஏப்ரல் ஓகே ஏன்னா அந்த நாலு மாதம் வந்து அவங்க கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது கொரோனாவை தடுக்குதா இதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு ஸோ வேக்சின்ங்கிறத கண்டுபிடிச்சது வந்து நவம்பர் அக்டோபரில் வேக்சினாக கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தது ஏப்ரல் மேல அந்த அஞ்சு மாதம் எதுக்குன்னா இது பலன் இருக்கா சோதனை ஸோ இவ்வளோக்கு அப்புறம் தான் வருது ஆனால் இது பத்தாயிரம் பேருக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ஒரு லட்சம் பத்து லட்சம் பேரில் ஒன்று ஏற்படக்கூடிய இதுல மிஸ் ஆகலாம் சரிங்க டாக்டர் ஆனால் அது வந்து காமனா இருக்காது ரெண்டு லட்சத்துல ஒருத்தருக்கு வரதா மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துல வர்றது வந்து சிலர் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால ஜஸ்ட் கரெக்ட் தேட்ஸ் Okay. So, the Sorry. vaccine uh, that we are using as Covishield, hmm. it was developed by Oxford University and the AstraZeneca company the first people who got the vaccine got it in april 2020. 20. Okay. from that time, by the time it was approved in uk, it was december 2020. so eight months of testing okay. on 40,000 people in uk, in brazil, in south uh, africa, many countries, okay. and also tested in some people in india, th th what they manufactured in india so only then was it approved so in uk it was approved in early december 2020 in india it was approved in january 2021 mm -hmm. so it has been tested extensively we should have full confidence it is safe look at it other ways in jipmer and other similar institutions doctors who know about vaccines who you know everything it. more than 95% of doctors have taken the vaccine the remaining 5% are you know ladies who are pregnant ladies who are feeding babies or who have some other problems and of course one or two who have similar concerns as other people have so the fact that people who are most knowledgeable the doctors in academic institutions 95% of them have taken vaccine we should be confident the prime minister of the country has gone and taken the vaccine the president has taken the vaccine after all you know they would not have taken if there was a risk

உங்களை மாதிரியே எங்களுக்கும் பயம் இருக்கும் உங்களை மாதிரியே எங்களுக்கு வந்து எங்களுக்கும் தெரியும் இதோட பலன் என்ன ஆபத்து என்ன ரெண்டையும் சேர்த்துட்டு பலன்கிறது நிறைய ஆபத்துங்கிறது வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறனால தான் நாங்கள் போட்டுக்கிறோம் இதை நாங்கள் போட்டதுக்கப்புறம் தான் அவங்களை போட சொல்கிறோம் பொதுமக்களுக்கு இந்த வேக்சின் வரதுக்கு முன்னாடி ஒரு மாத காலம் வெறும் ஹெல்த் கேர் ஒர்க்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆக முதல் ஒரு மாதம் நாங்கள் தான் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கிறோம் அதனால் இதை பற்றி எந்த விதமான அச்சமும் தேவையில்லை இது பல பலவிதத்திலையும் சோதிக்கப்பட்டு தான் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுது நன்றிங்க அதாவது நேர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இரண்டு அறிஞருப்பவர் மக்கள் விடுக்கின்ற கோரிக்கை தடுப்பூசியை தயக்கப்படாமல் துணிவோடு போட்டுக்கொள்ளுங்க அதுதான் அவங்க சொல்றாங்க மிக மகிழ்ச்சி அது எங்களுடைய கருத்தா இல்லாம நன்றிங்க இல்லாமல் உண்மையாக Uh, professor, uh, will the vaccines uh, used in India affect against the variants? So, uh, the two main type of variants are available are there in India. One is the UK variant, which is also known as B117. From data in UK, it is very clear that this vaccine also protects against the UK variant. Oh the other variants that are in india the south african variant and brazilian variant is very little in india the another mutant that we call as double mutant again there are not very much data but data are appearing that show that the vaccines against the usual virus also protect against that variation in general even if they may not prevent mild disease vaccines prevent serious disease because of variants so you may still get common cold you may get fever but the serious disease which needs uh, ventilator which needs ICU care which causes death that is prevented even if that is uh, against variants uh, with the wake vaccines that are available in india that is very clear Sir, mm our -hmm. mm -hmm. இப்போ இந்த வேரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதாவது ஒரு மாறியே கொரோனா கொரோனாவில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்ட கொரோனா மாறி மாறிய கொரோனான்னு சொல்லலாம் அதாவது கொரோனாவில் வேரியன்ஸ்னு சொல்லலாம் இந்த இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பயன்படுத்துகிற வேக்சின் பலனளிக்குமா அப்படின்னு கேட்டாங்க சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு உலகளாவில் வந்து யூகே வேரியன்ட்டுன்னு ஒன்று இருக்குது யூகே அதாவது யூகே மாதிரி பிரேசில் வேரியன்ட்டுன்னு ஒன்று இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியன்ட்டுன்னு இருக்குது இந்தியாவில் யூகே வேரியன்ட் நிறைய இருக்குது அது பரவக்கூடிய தன்மை ஜாஸ்தி பிரசில் வேரியண்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வேரியண்ட் ரொம்ப இல்லை இந்த யூகே வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருக்கிற தடுப்பூசி வந்து நல்லாவே வேலை செய்யுது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது சரிங்களா பழைய கொரோனாவை எப்படி தடுக்குதோ அதே மாதிரி தான் அந்த யூகே வேரியண்ட்டையும் தடுக்குது இன்னொரு டைப் வந்து அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியண்ட்டு அது டபுள் மியூட்டன்ட் அதில் ஒரு சில இரட்டை ரெண்டு மாற்றங்கள் இருக்குது பல மாற்றங்கள் இருக்குது ரெண்டை முக்கியமாக சொல்கிறோம் அதை அதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தடுக்குது கிட்டத்தட்ட தடுக்குது ஈவன் உலக அளவில் பார்த்தா சவுத் ஆப்ரிக்கன் வேரியண்ட்டு பிரேசில் வேரியண்ட்டுக்கு வந்து அந்த வேக்சின் அவ்வளோவா தடுக்கலைன்னு சொன்னால் கூட இந்த ரெண்டு தடவை வேக்சின் போட்டு கூட சில பேருக்கு வியாதி வருது கொரோனா ஆனால் அதில் என்னென்னா அப்படி வந்தால் அது பொதுவாக கடுமையான வர கொரோனாவோ அல்லது வந்து ஒரு அவசர சிலை சேர்க்கலோ கடுமையாக இறப்பு ஏற்படுத்த அளவுக்கு வராது அதாவது இந்த வேக்சின் வந்து இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எயிட்டி பர்சன்ட் சொல்கிறோம் அப்போ வேக்சின் ரெண்டு டோஸ் போட்டுக்கூட வேக்சின் போட்டவங்களும் கொஞ்சம் பேருக்கு வரும் ஆனால் இறப்பையும் கடுமையான வியாதியும் நிச்சயமாக தடுக்குது நூறு சதவீதம் ஸோ சாதாரண ம லேசாக ஏற்படுற கொரோனா மீறி வரலாம் ஆனால் கடுமையான வியதியை கண்டிப்பாக கிட்டத்தட்ட நூறு சதவீதம் தடுக்குது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சவங்க வேக்சின் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் கொரோனா வந்துச்சு அப்புறம் நான் எதுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டால் வேக்சினை தாண்டி கொரோனா வந்தால் அது கடு கடுமையாக இருக்காது இறப்பு ஏற்படுத்தாததுனால ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது வேக்சின் போட்டுட்டு உங்களுக்கு கொரோனா ஏற்பட்டுச்சா உங்கள் வைரஸ் வந்து அதிகம் இருக்காது உங்க இந்த திரவங்களில் அப்போ உங்களிருந்து வீட்டில் உங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு குறையுது இப்போ நீங்கள் வேக்சின் போட்டு உங்களுக்கு கொரோனா வந்தால் ஓரளவுக்கு நமக்கு அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது உங்கள இருந்து அதுவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையுது வேக்சின் போட்டு மீறி வந்த கொரோனா ஸோ பரவக்கூடிய வாய்ப்பு குறையுது நமக்கு கடுமையான வியாதியோ இறப்போ ஏற்படுத்தின வாய்ப்பு குறையும் போது உங்களுக்கு எல்லாம் எனக்கு ஜுறம் ஏற்பட்டுச்சு எனக்கு அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து பயமாக இருக்குது இதை போட்டால் மீறி கொரோனா வருமா இருக்குது எல்லாத்துக்கே நான் மொபைல் சொல்லிட்டோம் மிக மகிழ்ச்சிங்க டாக்டர் அதாவது அந்த கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து ஆராய்ச்சிகள் குறித்து பேசுகின்ற பொழுது நீ உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி மாதிரி இருந்தது ஏன்னா இவங்களும் ஒரு சயின்டிஸ்டினால ஒரு மிக நீண்ட விளக்கம் அந்த தடுப்பூசி குறித்து மிக நீண்ட விளக்கத்தாவது மக்கள் வந்து ஆமாம் அறிவாளிகள் அறிவாளிகள் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன நடந்திருக்குங்கிறத சொல்லணும் அவங்களுக்கு அச்சத்தையோ கவலையோ இல்லை தேவையில்லாமல் இல்லை எல்லாம் சரி அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை இருக்கிறத சொன்னால் முடிவு அவங்க எடுப்பாங்க நம்ம உண்மையாக சொல்கிறோம் முடிவு அவங்க எடுப்பாங்க நம்ம வந்து அவங்கள பயப்படுத்தவோ வேண்டியது வேண்டியதில்லை உண்மையை சொன்னால் அவங்களே முடிவுக்கு வந்துடுவாங்க நான் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது அவ்வளோ தெளிவு இது வந்து அவ்வளோ தெளிவு ஊக் ஊக்குவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது வந்து இதோட பலன் வந்து ரொம்ப ஆப்வியஸ் ரிஸ்க் வந்து வெரி மினிமல் இது ஊக்குவிக்கவே வேண்டியதில்லை உண்மையாக சொன்னாலே போதும் நன்றிங்க டாக்டர் அன்பார்ந்த இந்த தொலைப்பாலம் நலவா நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்பர் இயக்குனர் அவர்களும் ஜிப்மரில் அவசரகால பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் விவேகானந்த அவர்கள் சிறப்பு விருந்தாக வந்திருந்து இந்த கொரோனா வைரஸ் மிக குறிப்பாக இந்த உருமாறிய கொரோனா என்றால் என்ன அதனுடைய வீரியம் அதனுடைய அறிகுறிகள் குறித்து மக்கள் மத்தியில் மிக மிக அழகாக அந்த கருத்துக்களை மிக எளிமையாக கொண்டு போய் சேர்க்கின்ற பணியில் மிக சமூக அக்கறையோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டே வருகின்றார்கள் மீண்டும் பேசலாம் அவர்களோடு ப்ரொஃபஸர் வந்திருக்கிறீங்க நீங்கள் இப்போ இப்போ இந்த கொரோனா வைரஸ் என்றாலே டாக்டர் எதனால் நுரையீரலில் மட்டும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்ற எந்த உறுப்பினரும் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒவ்வொரு இப்போ சில பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க சில பேர் மட்டன் சாப்பிடுவாங்க சில பேர் வெஜிடேரியன் நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது அந்த வைரஸ்ங்கிறது வந்து அது அதோட பரப்பில் வந்து சில சில கெமிக்கல்ஸ் இருக்கும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சில இதில் போய் அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ அந்த வைரஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சர்ஃபேஸ் அதோடைய மேல் பரப்பில் சில சில கெமிக்கல்ஸ் இருக்கும் சில அதாவது மூலக்கூறுகள் இருக்கும் வேதி மா மாலக்கூறுகள் அது வந்து நம்ம உடம்புல எந்த உறுப்பில் அதுக்கு ஒட்டக்கூடிய அதுக்கு அதை அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டார்னு சொல்கிறோம் இந்த வைரஸை தாங்கி கொள்ள வைரஸை வந்து செல்லுக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய இப்போ உங்களுக்கு வந்து கதவு திறக்கிறது சாவி வேணும் இல்லையா அப்போ தான் திறக்கும் அது மாதிரி இந்த அதில் ஒரு சில கெமிக்கல் இருக்கும் அதை நம்ம நுரையீரல் செல்லில் இருக்க செல்ல போய் விட்டோம்னா அதை திறந்துக்கிட்டு உள்ளே வாங்கிக்கும் அப்போ அப்போ அதே நேரத்தில் வேறு சில இப்போ தோல் செல்கள் மூலமாக அது உள்ளே போக முடியாது சுவாச பாதையில் தான் அந்த அதுக்கான ரிசப்டார் இருக்குது அதனால் அது மூலமாக அது உள்ள நுழையுது நுரையீரலை பாதிப்பு வேறு சில வைரஸ்கள் வந்து கல்லீரலை பாதிக்கும் ரத்தத்து மூலமாக போகும் சில இது வந்து வெள்ளை அணுக்களை பாதிக்கும் இப்போ எச்ஐவிங்கிறது வந்து வெள்ளை அணுக்கில் பாதிக்குது அப்போ ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒரு சில அதுக்குன்னு ஒரு ட்ரோஃபிசம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உடலின் ஒரு பகுதியை தாக்கக்கூடிய இயல்பு இருக்குது அது இயற்கையில் பல இதில் இருக்குமா இருக்குது இப்போ போலியோ நரம்பு மண்டலத்தை தாக்கும் ரேபிஸ் வெரினாங்கிறது மூளையை தாக்கும் ஒவ்வொரு வைரஸ்க்கும் ஒரு சில ப்ரெடிலிக்ஷன் ட்ரோஃபிசம் அதுக்கான ஒரு அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து மிக மிக பிடித்தமான இடம் நுரையீரல் நுரையீரல் அவருக்கு ரொம்ப ஒரு

சச்சன் சயின்டிஸ்ட்டு ஒரு ஒரு என்ற ஒரு பிரத்யேகமான நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு ஓராண்டு காலமாக ஒரு கடுமையான சவாலான காலகட்டத்தில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னால் உயர்தரமான நிறுவனம் என்பதால் ஆராய்ச்சி நிறுவனம் என்பதால் பல்வேறு பேஷன்ஸ் வராங்க அவங்க எல்லாருக்கும் முகம் சொலிக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கொண்டு சவாலான காலகட்டம் சார் ஆஸ் டைரக்டர் ஆஃப் ஜிப்மர் டூ ஹாவ் என் ரிவஸ்ட் டு த பீப்புள் சார் திஸ் டூரிங் திஸ் பேண்டமிக் டைம் சார் so uh, as of today my request to people will be that we need to reduce the number of new cases that can be done only by people's action and not by the hospitals we can only take care of people who come we cannot go on expanding our capacity so number of cases has to be brought down for that we need to take precautions forget about variants forget about those things those are for experts fortunately even variants can be stopped if we use mask if we maintain distance if we avoid crowding if we follow hygienic procedures and for those of us who are eligible for vaccine we go and take vaccine please remember science has changed nothing comes to

சார் ஜிப்பர் இறுதியாக நிகழ்ச்சியின் இறுதியாக ஜிப்மர் இயக்குனர் என்ற விதத்தில் என்ன கருத்து சொல்ல விரும்பு சார் என்ன சொன்னாங்க வேரியண்ட் வருது வரலைங்கிறது ரெண்டாவது எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் மாஸ்க் வேலை செய்யுது விலகி இருக்கிறது வேலை செய்யுது கூட்டத்தை குறைக்கணும் ஸோ அந்த வேரியண்ட்டை பற்றி மக்கள் திங்க் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன உடனடியாக அந்த நம்பர்கள் குறைக்கணும் புது நோயாளிகள் உருவாகிறத தடுக்கணும் ஏன்னா ஆஸ்பத்திரி வந்து ஒரு லெவலுக்கு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அதனால் உடனடியாக நம்பரை குறைக்கணும் அதுக்கு மக்கள் செய்ய வேண்டியது மாஸ்க் போடணும் விலகி இருக்கணும் கூட்டங்களை தவிர்க்கணும் அனாவசியமாக போகக்கூடாது ரெ ஒரு ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு இன்றைக்கி வந்து இருமல் ஜுரம் வருது கொரோனா இன்றைக்கி ஆரம்பிக்கிறது அறிகுறிகள் அப்போ எனக்கு அறிகுறிகள் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நாள் முன்னாடியே என்னட்டு வந்து மற்றவங்களுக்கு பர ஆரம்பிச்சிடும் ஓ அதாவது அறிகுறிகள் தோன்றுவதற்கு மூன்று நாள் முன்னாடியே அவங்கள்டு பரவ ஆரம்பிச்சிருது அதனால என் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்காரு அவருக்கு ஜூரம் இல்லை இருமல் இல்லை எனக்கும் இருமல் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் இதுக்கு என்ன மாஸ்க்கு உங்க ஃப்ரெண்டுக்கு மூணு நாள் கழிச்சு கொரோனா வந்தால் அப்புறம் உங்களுக்கும் போக வேண்டியதுதான் அதனால அறிகுறிகள் இல்லாத நிலைமையில் அறிகுறிகள் உருவாவதுக்கு முன்னாடி ப்ரீ சிம்டமேட்டிக் ஸ்பிரெட்னு சொல்கிறோம் அறிகுறிகளுக்கு உருவாகிறதுக்கு முந்தின பிரியிலேயே பரப்ப ஆரம்பிக்கிறோம் பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது ஒரு நூறு பேரில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அறிகுறிகளே இல்லாமலே அவங்களுக்கு இருந்துடும் முழுதாக ஸோ அறிகுறிகளே இல்லாமலும் பரவுது அதான் அவங்களுக்கு அறிகுறியாக வராது தொடர்ந்து ஸோ இதனால் நான் நல்லா இருக்கேன் அவங்க நல்லா இருக்கேன் எப்படி இருந்தாலும் மாஸ்க் போடணும் விலகி இருக்கணும் கூட்டம் தவிர்க்கணும் தடுப்பூசி போட்டுக்கணும் தடுப்பூசி சேஃப் இஃபெக்டிவ் வெல் ப்ரூவன் அதாவது பாதுகாப்பானது பலன் உள்ளதுங்கிறத அதனால் இதை தான் செய்யணும் நன்றி டாக்டர் மிக ஒரு அற்புதமான ஒரு பதிலை கொடுத்தீங்க அன்பார்ந்த நேரங்களே இந்த ஓராண்டு காலத்தில் எத்தனையோ பொதுமக்களை நாம் எழுந்துட்டுருக்கிறோம் அதே போல் பெரிய பெருமையான எல்லாம் நாம் எழுந்திருக்கிறோம் போயிட்டு ஒரு கருத்து சொல்ல ஆசைப்படுறேன் கப்பலை இயக்குகின்றான் மாலுமி இருக்கான் இல்லையா அந்த கப்பலை இயக்குகின்ற பொழுது மாலுமியை நோக்கி தென்றல் காற்று வரும் சந்தோஷமா இருக்கும் சில நேரங்களில் சூறாவளி வரும் சில நேரங்களில் சுனாமி வரும் ஆனால் மாலுமியாகப்பட்டவன் தன்னை நம்பி இருக்கின்ற கப்பலில் பயணம் செய்கிற மக்களை அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வரை மாலுமி தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இருப்பான் என்னை பொறுத்தவரை மருத்துவர்கள் எல்லோருமே மாலுமிகளைப் போன்றவர்கள் என்னதான் தான் கப்பலில் கடலில் சுனாமி காற்று சூறாவளி வந்தாலும் கூட தன்னை நம்பி இருக்கின்ற மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வரை அந்த மாலுமி என்பவன் தன்னுடைய பணிகளை விட்டு திரும்ப வரவே மாட்டான் ஓய மாட்டான் அப்படிப்பட்ட மாலுமிகளாக களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள் நேரங்களில் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு சிறிய கவிதை முடியும் நினைத்து விட்டோம் என்றால் முடியும் கூட சிலிர்த்து எழும் முடியும் என்று நினைத்தோம் என்றால் முடியும் கூட சிலிர்த்து எழும் உன் முதுகு தண்டு நிமிர்ந்து விட்டால் இமயம் கூட தெரித்து விடும் என்பதைப் போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களை தயவு செய்து கொரோனா இல்லாத புதிய தேசத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு மருத்துவ பெருந்தகைகள் நமக்காக கலப்பனை கொண்டு அல்லவா அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை ஏற்று முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக கொரோனாவை நம்மால் விரட்ட முடியும் என்று சொல்லிக்கொண்டு மிக மிக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஜப்பான் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் அவர்களுக்கும் மற்றும் ஒரு பேராசிரியர் அழகா ரவுத்திரம் பழகு என்பதைப் போன்று சும்மா தெளிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் விவேகாந்தர்களுக்கும் நேர்களை உங்கள் சொல்ல நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்து நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்